பொதுகை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இது கல்வியும் கேள்வியும் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கடந்த வாரங்களாவே நம்ம பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியை சேர்ந்த ஆஹ் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில விஷயங்களை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் ஒரு பேங்க்ல இருக்கட்டும் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஒரு டோட்டலிங் பண்ணும்போது அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிறத வந்து லெஜரில் எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க டோட்டல் பண்ணுவாங்க டோட்டல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டோட்டலிங் டேலி ஆகலேன்னா அந்த கிளர்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் கிட்டே போய் சப்மிட் பண்ணுவாங்க இது எனக்கு டேலி ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த நான் அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏழு எட்டு டிஜிட்ஸ் இருக்கும் அதை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா இப்படி கூட்டிட்டு டக்குன்னு அந்த நம்பரை போடுவார் திரும்ப அப்படி போவாரு திரும்ப நம்பர் அரைவ் பண்ணிவிடுவாரு டோட்டலிங் வந்து வந்துடும் அதே சமயத்துல சப்போஸ் அது டேலி ஆகலைன்னா அவங்க வந்து காலையில இருந்து என்னென்ன செக்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் வச்சு டேலி பண்ணுவேன் அதாவது டாலி பண்ணி பார்ப்பாங்க அந்த செக் டு செக் அதுலயும் பார்க்கும்போது இப்ப டூ டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஃபார்ட்டி டூன்னு அந்த அம்மா எழுதியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவங்களும் அதை டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் அவங்களோட விஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதை பற்றி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டே போயிருக்கேன் பட் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நம்முடைய இந்த குழந்தைகள் இந்த காலத்து குழந்தைகளில் வேற எதுலேயுமே அவங்க அதாவது அறிவாளியாக இருந்தாலும் படிப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம அபாக்க சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட்

இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் இப்ப நிகழ்ச்சிக்கு போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருந்த விஷயம் கரெக்டா இல்லையா தட் இஸ் அந்த அவங்களோட இது வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து வித்வுட் இந்த சிஸ்டம் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு பட் இந்த காலத்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் இதுவாதான் இருக்காங்க லேக்கிங் தான் இருக்காங்க வந்து உங்க பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி எவ்வளவு விதத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் இப்போ லாகிங் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பயன்பாடு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ முன்ன வந்து நம்மளோட நம்மளோட மூளையோட பயன் பயன்பாடு எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள் நமக்கு இருந்தவங்க இப்ப வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் ஒரு ஒரு கேள்வியாக இருக்கு இன்னைக்கு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட போன் நம்பரே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் வந்து மெமரியில இருந்து சொல்றது கிடையாது எல்லாத்துமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்துருச்சு மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட பயன்பாடு வந்து பிரெயினோட யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ இது குறைவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இடது பக்கம் மூலையாகட்டும் அல்லது வலது பக்கத்து மூலையாகட்டும் ஸோ ரெண்டுமே குறைவாக தான் வந்து செயல்படுது நம்ம பிரெய்னோப்ரைனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்து மூலையையும் அவங்க வந்து சரிவர இயக்கிறதுக்கான பயிற்சியை கொடுக்கறது தான் பிரெய்னோப்ரைனோட மிக முக்கியமான நோக்கம் இது எல்லாத்தையும் காட்டிலும் குழந்தைகளோட அவங் அவங்கள்ட்ட புதுந்து கிடைக்கிற மிக முக்கியமான இயற் இயல்பாகவே இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருக்கிற அவங்களோட திறன்களை வந்து வெளிக்கொணர்வது ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துறது தான் பிரைனோ பிரெய்னோட அவங்களோட நேச்சுரல் பொட்டன்ஷியலை வெளிக்கொன்றது தான் பிரைனோ பிரெய்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரெய்னோ பிரெயின் நான்கு வயதுலேருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது சென்னை தலைமையிடமாக கொண்டு ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பதினான்கு ஆண்டு காலமாக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களுடன் முப்பத்தி நான்கு நாடுகளில் பிரெயினோ பிரெயின் சிறப்பாக இயங்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இப்போ வந்து இந்த பிரெயினோ பிரெயின் அகாடமி ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து உங்களோடது எவ்வளோ இடத்துல ஸ்ப்ரெட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு எல்லா மாநிலங்களிலுமே வந்து பிரெயினோ பிரெயின் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து நிறுவி அதன் மூலமாக அங்கே இருக்கிற அந்த மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பயிற்சி மையத்துக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து எப்போ வந்து அட்மிஷன்ஸ்லாம் நார்மலாகவே ஸ்டார்ட் ஆகும் இல்லை எவ்ரி மந்த்தும் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்களா அட்மிஷன்ஸ்ங்க பிரெயினோ பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு பேட்சில் வந்து பதினைந்து குழந்தைகள் வந்து இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது சொல்லிடுறேன் நான் ஸோ வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை இரண்டு மணி நேரம் வந்து பயிற்சிகள் இருக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான பயிற்சிகள் பிரெயினும் பிரெயினில் வந்து வி ஃபோக்கஸ் ஆன் பிரெயின் ஸ்கில்ஸ் லைட் ஸ்கில்ஸ் என்எல்பி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிரெயின் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மெமரி நினைவாற்றல் கான்சன்ட்ரேஷன் எண்ணங்களை வந்து ஒருமுகப்படுத்துறது லிஸ்னிங் ஸ்கில்ஸ் விஷுவலைசேஷன் இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து பிரெயினோட ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ இரண்டு பக்கத்து மூளை நீங்க ஆரப்பித்துல பேசுறப்ப வந்து சொன்ன மாதிரி மனிதனோட மூளை வந்து இரண்டு பாகமா செயல்படுது இடது பக்க மூளை வலது பக்க மூளை அப்படின்னு சொல்லி இந்த இடது பக்கத்து மூளைக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில வேலைகள் இருக்கு வலது பக்கத்து மூளைக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில வேலைகள் இருக்கு இப்போ இதில் வந்து இடது பக்கத்து மூலையை பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக லாங்குவேஜை வந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு நோயிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் சிறப்பாக சொன்னால் கட்டளையின் அடிப்படையில் இயங்குறது வந்து இடது பக்க மூளை டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்ற மாதிரியான பேட்டர்னில் லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகுது அதே நம்மளோட ரைட் பிரைன் பாத்தீங்கன்னா ஒய் அண்ட் ஒய் நாட் அப்படின்ற பேட்டர்ன வந்து ஒர்க் ஆகும் இதை நான் ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரே வார்த்தையில வந்து சொல்லணும் அப்படின்னா சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புத்திசாலித்தனத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம் வலது பக்கம் மூளை இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது லெஃப்ட் பிரெயின் சூப்பரா ரைட் பிரைன் சூப்பரான்றதை பத்தி கிடையாது எப்படி குழந்தைங்களுக்கு இரண்டு பக்கத்து மூலையும் சரிவர இயக்குறதுக்கான ஒரு பயிற்சி அந்த

அவ்வளோவா இல்ல ஓகே அதுக்கு வந்து என்ன காரணம் என்ன ஏஜ் சார் என்ன குழந்தைக்காக பேசுறீங்க என்ன ஏஜ் ஏஜ் வந்து குழந்தைல பெரிய ஆள் தான் ஒரு நாற்பது வயசில் ஓகே என் பேர் வேலை செய்கிற ஆளு ஓகே இல்லை ஆனால் ஒரு சில விஷயத்தில் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு ஒரு சில ஞாபகம் இல்லாத சொல்ல சொல்ல சொல்கிறதுக்கு ஏதோ சொல்ற மாதிரி பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக மறந்து போயிடுறா அப்படி இந்த ப்ரைனோ ப்ரைன் பயிற்சி அப்படின்றத நான்கு வயதுல இருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கான பயிற்சி இப்ப நீங்க உங்களோட நண்பர் அவருக்காக கேக்குறீங்க அவர் வந்து நாற்பது வயதுக்கு மேல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகா அது மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்றப்போ அவர் அந்த ஞாபக சக்தியை வந்து அவர் வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரெயின் குழந்தைகளுக்கான பயிற்சி தேங்க்யூ சார் உங்கள் வீட்டில ஏதாவது குழந்தைகள் இருந்தால் நீங்க வந்து இந்த பயிற்சி மையத்தில் சேர்க்கலாம் சார் ஆஹ் சரிங்களா ஆஹ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப இர இரண்டு பக்கத்து மூலையையும் அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆற்றல் ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான் வந்து ப்ரைனோ பிரைன் பயிற்சி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இப்போ இந்த இரண்டு பக்கத்து மூலையும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு ஒரு மணி நேரம் வந்து டைம் எடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு கொஷின் படிக்கிறாங்க இல்லை ஒரு போயம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வள இரண்டு பக்கத்து மூலையும் லெப்டையும் ரைட்டையும் பயன்படுத்தி அவங்க வந்து படிக்கிறப்போ அந்த பயிற்சி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதே விஷயத்த அவங்க வந்து சுலபமா வந்து செய்ய முடியும் எடுத்து படிக்கும் போது when அந்த மாதிரி क्वेश्चन கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க அத நல்லா ரீகலெக்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ இப்போ நண்பர் வந்து பேசறப்ப வந்து சொன்னாரு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஞாபகத்துல இல்ல அப்படினு சொல்லி சொல்றாரு அவர் 40 வயது அப்படினு சொல்றாரு சோ அவர் வந்து 40 35 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தவர் தான் அவர் அப்ப அந்த பயிற்சி அவர் எடுத்திருந்தார் அப்படினா கண்டிப்பா அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க வந்து சந்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சோ இந்த பயிற்சி எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படினு பாத்தீங்கனா லேர்னிங் கற்றல் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவையான அனுபவம் அந்த சுவையான அனுபவத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்போ அவங்க வந்து லேர்ன் பண்றப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணி தான் கத்துக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு வந்து மார்க் வாங்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் மெமரியில ஸ்டோர் பண்ணணும் திரும்ப எழுதணும் அதுலேருந்து மார்க் வாங்கணும் தான் ஒரு பிரதானமான ஒரு பயிற்சியா வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து பார்க்க முடியுது ஆனால் அதுதான் வந்து சிறப்பான முறையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சோ அவங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து மனசுல நிறுத்தணும் அப்படின்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் சிறப்பா இருக்கணும் சோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ எல்லோரும் குழந்தைங்கள்டப்பு வந்து படிக்க சொல்லி சொல்கிறோம் படி படி படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாத நபர் யாருமே இருக்க முடியாது அதை நம்ம பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லாருமே கவனி படி அப்படின்றத பற்றி சொல்கிறோம் ஆனால் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லித்தரோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான இடத்துக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நோ அப்படின்ற பதில் தான் வருது கான்சென்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து அவர் வந்து மற்றவர்களோட வந்து அசோசியேட் ஆகிறதுக்கும் அல்லது நம்மளை நம்மளை அடுத்து இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபைவ் சென்சஸ் மூலமாக தான் வந்து நம்ம வந்து மற்றவர்களோட வந்து கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்க்குறது கேட்கறது நுகர்றது ருசிக்கிறது உள் உணர்தல் ஸோ இதில் நுகர்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் உள்ள ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த லேர்னிங் வர் அதை பற்றி அவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அதே சுவை அப்படின்றது சாப்பிட்றது குடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வருது பட்டு பொதுவாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றப்ப கற்றுக்குறோம் அப்படின்றப்போ விஷுவல் ஆடியட்ரி அண்ட் கைனஸ்தட்டிக் பார்க்கறது கேட்கறது உணர்றது இந்த மூன்று சென்ஸையும் ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னா அதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் ஸோ பார்க்கறது கேட்கறது உள் உணர்தல் இந்த மூன்று உணர்வையும் ஒரு புள்ளியில வந்து குவிக்கிறதுக்கான பயிற்சி குழந்தைங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கன்சென்ட்பதி தொடரலாம் சார் ஒரு காலர் வந்துட்டாங்க வணக்கம் இது கல்வியின் கேள்வி ஹலோ யா சொல்லுங்க மேம் உங்களோட பேர் எங்க இருந்து அழைக்கறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் வஞ்சி என் பேரு ஓகே சொல்லுங்க நீங்க கேட்க வந்த கேள்வி என்னமா அதாவது என்னோட வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு ஓகே அவளுக்கு <laughs> 14 இயர்ஸ் can she continue எந்த வயசுல வந்து அவர் 4 லெவல் கம்ப்ளீட் பண்றார் மேடம்? அவங்க வந்து திரையில எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. பெங்களூரோட ஆபீஸ் நம்பர் தருவாங்க. JP நகர்ல இருக்கு. நீங்க அவங்ககிட்ட பேசி அப்படின்னா இதை எப்படி வந்து மறுபடியும் நீங்க பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு பத்தி உங்களுக்கு சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படி இல்லன்னா அந்த ஃபாஸ்ட் கால்்குலேஷனுக்கு என்ன பண்ணுங்க இல்ல நீங்க பிரைனோ பிரைன்ல வந்து கண்டினியூ பண்ண முடியும் இப்போ வந்து அவர் வந்து 14 இயர்ஸ் அப்படினா 9th ஸ்டாண்டர்ட் அது 10th இருப்பார் இல்ல ஆல்ரெடி 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 வந்து 4 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கற பட்சத்துல கண்டிப்பா அவர் வந்து பிரைனோ பிரைன் வந்து கண்டினியூ பண்ண முடியும்

ட்ரிபிள் ஃபைவ் இன்னொரு நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ செவன் ஒன் ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க அழிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அந்த குழந்தைய எப்படி கூட்டிட்டு வந்து நீங்க அவங்க வந்து எப்படி பண்ணி காட்டுறாங்களோ அதை பண்ணி காட்டின உடனே அதுக்கப்புறம் அந்த அட்மிஷன் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம் வஞ்சு மேடம் வந்து கேட்கறப்ப வந்து ஃபாஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபாஸ்ட் கால்குலேஷன்ன்றது அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒரு நம்பரை வந்து டிக்டேட் பண்றப்போ நீங்க ஆரம்பத்துல வந்து பேசுறப்ப சொன்னீங்களே மிகப்பெரிய பெரிய மூன்று இலக்கம் ஐந்து இலக்க ஏழு இலக்க எண்கள் ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கு அத வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி அந்த சொல்ற விஷயம் ஸோ அதை வந்து பிரெயின் ஆஃப் பிரெயினில் ஒரு பயிற்சி டிக்டேஷன்ன்ற மாதிரியான ஒரு பயிற்சி வந்து இருக்குது அந்த பயிற்சி தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஆல்ரெடி அவர் வந்து ஃபோர் லெவல்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற பட்சத்தில் அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க அதில் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றத அவங்களோட நோக்கம் அதுக்காக தான் வந்து பதினான்கு வயது ஆயிடுறாலும் ஃபோர் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பிரேக் இருந்தாலும் கன்யூ பண்ணுன்னு சொல்லி விரும்புகிறாங்க ஸோ தொடர்ச்சியான பயிற்சி தொடர்ச்சியான பயிற்சி இருந்ததுன்னா போதுமானது கண்டிப்பாக வந்து அந்த ஃபேஸ்ட் ஃபாஸ்டான கால்குலேஷன் வந்து பண்ண முடியும் அவர் இப்போ பயிற்சியில் இருந்துட்டே இருந்திருந்தானா ஃபிஃப்த் லெவலுக்கு ஸ்ட்ரைட்டாவே அட்மிஷன் போடு கொடுத்துடலாம் இல்லையா பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் வந்து பேக்கப் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணுவாங்க இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே எப்படி இப்போ இவங்க வந்து டல்லா அதாவது இது பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி வந்து பயிற்சி அளிக்கிறீங்க அதாவது வந்து சொல்ல முடியாது டல் அப்படின்னா என்ன ஸ்லோ லர்னர்ஸ் ஸோ ஸ்லோ லர்னர்ஸ் அப்படின்றது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுதான் ஸோ கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல அவங்க வச்சிருக்காங்களோ அத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லேர்னிங் எபிலிட்டி இருக்கும் விஷுவல் ஆடிய கைனஸ்தட்டிக் இந்த மூணு சென்சியும் ஒரு பாயிண்ட்ல ஃபோகஸ் பண்றப்ப அவங்களோட கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும் ஸோ இந்த கான்சென்ட்ரேஷனோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷனோட ஒரு நபர் கிளாஸில் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மிஸ் சொல்லித்தர ஆசிரியர் சொல்லித்தர எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு முறை திருப்பி பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து அவங்கள்ட்ட வந்து அதிகப்படியான உள்வா அந்த உள் உள்கிரகித்துக் கொள்ளல் அப்படின்னு சொல்லலாம் விஷயங்களை வந்து உள்வாங்கிக்க முடியும் அல்ல இது இல்லாமல் மிஸ் வந்து கிளாஸ்ல டீச் பண்றப்ப அவங்களோட பார்வை வந்து ஆசிரியர் இருக்கும் ஆனா அவங்களோட எண்ணங்கள்லாம் வேற பக்கம் இருக்கும் அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்க விஷயத்த இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி அப்படின்றது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த சொல்றோம் வணக்கம் இது கல்வியும் கேள்வியும் வணக்கம் சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்களோட பேர் என்ன சார் திருச்சில இருந்து ஓகே சார் சொல்லுங்க சார் ஜெயபிரதாப் இங்க பேசிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட கேட்கலாம் நீங்க என்னோட பேர் 14 இயர்ஸ் ஓகே 14 இயர்ஸ் வந்து எல்லாம் படிக்கிற பிஸ்கா இருக்க எல்லாமே இருக்க ஓகே ஆனா ஒரே மே கணக்கு ஒரு வேற ஒரு நாலு டிவிஷன் போடுறாங்க இல்ல மேல ஒண்ணு இருந்து கீழ இறக்கணும்ல அடுத்து செட் இறக்கணும்ல ஓகே அதுல ஒரு இத விட்டுறேன்

சுற்றி இருக்க பகுதியில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையங்கள் இருக்கு நீங்கள் வந்து பிரெயினோ பிரெயின் நேரடியாக நீங்கள் கீழே இருக்க திரையில் தெரியிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே பிரெயினோ பிரெயின் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே சேத்துராமன் சார் ரொம்ப நன்றி நீங்க அழைத்ததற்கு நீங்க வந்து அந்த நியரஸ்ட் பிளேஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதாவது உங்க பையனை வந்து அதுல நீங்க சேர்த்து விடலாம் அவங்களும் வந்து அதில் எந்த லெவலில் இருக்காருன்னு அவர் வந்து இது ஜட்ஜ் பண்ண முடியும் சார் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் இப்போ உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க அதாவது இந்த பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியில் அப்புறம் பேக்கஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஸோ பிரெய்னோ பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிரெயின் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அபேக்கஸ் மணி சட்டம் அப்படின்ற அந்த கருவியை வந்து பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து அதனால் அவங்களுக்கு வந்து அபாகஸ் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து புத்தகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் ஆமாம் ஃபஸ்ட் லெவல் அப்படின்றப்போ ஒரு புத்தகம் அடுத்த லெவலுக்கு வெவ்வேறு புத்தகங்களை வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்க வீட்டில் போய் பயிற்சி எடுக்கிறதுக்கான பயிற்சி பொருட்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு லெவல் வந்து எத்தனை மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே சமயத்தில் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லிடுங்க சார் அதை எல்லாராலேயும் அது வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பிரெயினோ பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இரண்டு மணி நேரம் பிரெயினோ பிரெயின் பயிற்சியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து ஒவ்வொரு மாதமும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து அவங்க பே பண்ணும் சென்னை தவிர்த்து மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டில் சென்னை தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து அறநூறு ரூபாய் வந்து அவங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்க ஓகே

அந்த அவங்களுக்கு ஏற்றார் போல குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல வந்து இந்த பாடத்திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிட்ஸ் செவன் டு டென் கிட்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இந்த பேச்சில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அதுக்கு இடையில வந்து புதுசாக வந்து ஒரு சேர்க்கை நடப்பு ஒரு ஒரு நியூ சைல்டு வராங்க அப்படின்னா அவங்க அந்த பேட்ச்லேயே சேர மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி அடுத்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இது ஒன்று நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா வயது வெவ்வேறு வயது உள்ள குழந்தைகள் எப்படி பேட்ச்ல வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான்கு முதல் ஆறு வயது உள்ள குழந்தைகளுக்கு லிட்டில் பாப்ஸ் அப்படின்ற பயிற்சி ஏழு வயதுல இருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு பிரெய்னோ பிரெயினோட பயிற்சி இது வந்து ஒரு லெவல் அப்படின்றது மூன்று மாத காலம் அந்த த்ரீ மந்த்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நிலைக்கு வந்து எடுத்துட்டு போறோம் இந்த ஏஜ் குரூப் அப்படின்றது செவன் எயிட் நைன் ஸோ அந்த ஏறக்குறைய ஒத்த வயதுள்ள நபர்கள் வந்து ஒரு ஒரு பேச்சில் இருப்பாங்க இந்த பிரெய்னோ பிரெயின் பேச்சில் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏழு குழந்தைகள் அல்லது பத்து குழந்தைகள் பதினைந்து குழந்தைகளை வைத்து அவங்களுக்கு டீச்சிங்க்கும் ட்ரைனிங்க்கும் மிக பெரிய வேறுபாடு இருக்கு டீச்சிங் அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் குழந்தைங்க வந்து அதை அப்சர்வ் பண்றாங்க அதுக்கு அதோட வந்து இந்த டீச்சிங் உடையுது அப்புறம் அடுத்த நாள் வந்து அது கேட்குறாங்க ட்ரைனிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க செய்யறாங்களா இல்லையான்றத அப்பயே வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது வெரிஃபை பண்றது அதன் மூலமா அவங்க இருந்து அடுத்த பயிற்சிக்கு வந்து போகிறது ஸோ ட்ரைனிங் அப்படின்றது சொல்கிறோம் செய்ய செய்ய வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்களுக்கு வந்து வீட்டு பாடங்கள் கொடுக்குறோம் சார் உங்க ஃபேக்கல்ட்டி பற்றி சொல்லுங்க சார் ஸோ பிரெயினோ பிரெயின்ல வந்து டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டின்றவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எல்லாருமே வந்து இதுல ஆண்கள் கிளாஸ் எடுக்க முடியாது ஆமாம் டீச்சர்ஸ் வந்து ஜென்ஸ் கிடையாது ஓகே ஃபீமேல் மட்டும்தான் வந்து டீச்சர்ஸ் ஸோ டீச்சராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்றது என்ன அடிப்படையில் அவங்கள வந்து தேர்வு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஒன்றித்து பணியாற்றுதலில் அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க பிரெயின் ஒ வந்து ஆசிரியருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறப்ப அவங்களோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் அண்டர் கிராஜுவேஷனை முடிச்சிருந்துக்க நபர்கள் யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம்

புது வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்களா சார் தொடரலாம் சார் ஒரு காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க ரொம்ப நேரம் வணக்கம் இது கல்வி கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்கான நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்கமா ஹலோ சொல்லுங்கம்மா லைன்ல இருக்கும் வணக்கம் உங்களோட பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்களா கேரளால இருந்து பேசுறீங்க சொல்லுங்க உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கமா சித்ரா நீங்க இந்த இந்த இருக்கு. Braino மேற்பட்ட இடங்கள்ல பிரெயின் வந்து Keralaல இருக்கு. நீங்க திரையில தெரியற என்னக்கு நீங்க கால் பண்ணுனீங்க அப்படினா Keralaல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க Braino பிரெயின் சென்டர் இருக்கு அப்படிங்கற कांटेक्ट டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓ இருக்கு. ஆ சரி தேங்க்ஸ். வெல்கம் தேங்க்யூ சித்ரா இப்போ நம்பர் சொல்லிடலாம் அகாடமியோட சொல்லிடலாம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்யம் ஏழு ஒன்று நான்கு 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 மற்றொரு எண் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து 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 இந்த நம்பருக்கு சித்ரா நீங்க அழைத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம் சார் கிட்ட இன்னொருத்தரவு நம்பர் சொல்லிடுறோம் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து 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 ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு 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 இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாமா உங்கள்ட்ட சார் இப்போ சொல்லிட்டு இருந்தோம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் இந்த நிகழ்ச்சியை நேர்கள் யாரா இருந்தாலும் வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்றது சொல்லிட்டு இருந்தோம் பயிற்சிகள் ஆசிரியர் அவங்க ஏற்கனவே டீச்சரா இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அவங்கள வந்து டீச்சரா உருவாக்குற பயிற்சி ட்ரைனிங் வந்து பிரெய்ன் பிரெயின்லேயே வந்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருநகரங்களான சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற இடங்களில் வந்து பயிற்சிகள் வந்து டீச்சர் ஆகிறவங்களுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருக்காங்க அதாவது மற்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து எடுத்து பண்ணிட்டு தன்னுடைய வீட்லேயே இப்போ டியூஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பதில் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா இல்லை இப்போ பிரெய்னோ பிரெயினோட சிஸ்டம் எப்படி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிரான்சைசி எடுத்து அவங்க பகுதியில் வந்து பிரைனோ பிரெயினை வந்து நடத்தலாம் ஸோ பிரெய்னோப்ரைன் வந்து சக்ஸஸ் பிரெய்னோப்ரைனோடய சக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பகுதியில் வந்து பிரெயின் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த அந்த ஃப்ரான்ச்சைஸி அவரை வந்து ஒரு பத்து குழந்தைகள் ஐம்பது குழந்தைகள் நூறு குழந்தைகளுக்கான பயிற்சியை வந்து கொடுக்க போறாங்க ஸோ பேட்ச் சிஸ்டம் ஏற்கனவே சொன்னேன் நான் ஒவ்வொரு இரண்டு மணி நேரமும் அடுத்தடுத்த குழந்தைகள் அடுத்தடுத்த பேட்சஸ் வந்து வராங்க கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இது இந்த டியூஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 வழிமுறையில் இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்காது இன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த மெமரி கான்சன்ட்ரேஷன் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் விஜுவலைசேஷன் uh, ஸ்பீட் accuracy, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்துலேயுமே குழந்தைகிட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும் அப்படின்றத சொல்கிறோம் பட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரெயினோ பிரெயின் சென்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்க்க முடியும் ஓகே சார் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லிடுங்க சார் அதுக்கு என்ன ஃபீஸ் அவங்க வந்து அவங்களுக்கு அது கொடுக்க முடியுமா அதாவது வேற இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வேற இடத்துல இருக்காங்க இப்போ நம்ம சென்னை தவிர மேற இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு லிபரேஷன் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பிரைனோ பிரெயின் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற மாதிரியான ஒரு பயிற்சி மையம் ஸோ உங்க பகுதியில் நீங்க வந்து பிரைனோ பிரெயின் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க சார் தொடரலாம் சார் ஒரு காலர் வந்துட்டாங்க வணக்கம் இது கல்வியும் கேள்வியும் நேரலி நிகழ்ச்சி வணக்கம் हेलो हेलो गुड मॉर्निंग मैम ना वंदे क्वांटम तो वंदे गीता पेश रहेंगे गुड मॉर्निंग चलोंगे गीता हाँ नाम सारा पेश मारला हाँ जयप्रताप सर लाइन लगा रखा है पेशने मॉर्निंग सर गुड मॉर्निंग मैम ये पूर्ण वस्तु मैंने वन येल्स आगे दिया है ओके शिवरोपे जॉस्टिंग पारा वाले के जॉस्टिं உட்காந்து படிச்சு லேர்ன் பண்ணணும்ங்கிறது அவளுக்கு மாட்டேங்குது ஓகே பட் அவ இன்டெலிஜென்ஸா இருக்க போய் நான் வந்து என்ன இதுல கொண்டு வரலாம் அப்படிங்கறது சஜஷன்ஸ் கேட்கிறேன் யாரு கண்டிப்பா இப்போ வந்து நீங்க உங்களோட குழந்தையோட கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கு ஆனா வந்து கவன குறைபாடு இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்க வெகு விரைவா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காகவே வந்து உங்களை பாராட்டணும் ஸோ அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கிற முயற்சி நீங்கள் சரியான இடத்துல தான் வந்து லேண்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ பிரெய்னோ பிரெயின் இந்த மாதிரியான இந்த கற்றல் குறைபாடு கவனக்குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிறது மூலமாக வந்து நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஸோ கான்சென்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறது தான் ஓ பிரெயினோட மிக முக்கியமான நோக்கம் கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி அப்படின்றது வெகுவாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ சாதாரணமாக ஒரு உங்க குழந்தைக்காக சொல்ல நான் பொதுவாக சொல்றேன் நான் சாதாரணமாக ஒரு ஐம்பது அறுபது மார்க் வாங்குற குழந்தை பிரெயினோ பிரெயின் பயிற்சி ஒரு ஆறு மாத கால பயிற்சிக்கு அப்புறம் ஒரு எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆயிடுவாங்க சப் நாங்க வந்து பிரைனோ பிரெயின்ல ஸ்கூல்ல நடத்துற ஸ்கூ ஸ்கூலில் சொல்லித்தர எந்த விஷயத்தையும் நாங்கள் திரும்ப சொல்லித்தரது கிடையாது பிரெய்னோ பிரெயின் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து டியூஷன் கொடுக்குற மாதிரியான பயிற்சி நிறுவனமும் கிடையாது அதே மாதிரி பிரெய்னோ பிரெயின் கணக்கு போடுறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட நிறுவனமும் கிடையாது இது எல்லாமே வந்து நாங்கள் செய்கிறதில்ல ஆனால் உங்கள் குழந்தைக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரெயினை வந்து பிரெயின் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிறாங்க ஸோ மனிதனோட மூளை தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து பிரதானமான ஒன்று ஸோ அவங்களோட பிரெயின் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து சிறப்பானவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து பாட்டு பாடுற கிளாஸுக்கு போகிறதாகட்டும் பியானோ கிளாஸ் போனாலும் சரி ஆகட்டும் டிராயிங் ஆகட்டும் எந்த விஷயத்த செய்தாலும் அதில் வந்து அவங்க கைத்தேர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பிரெயின் எபிலிட்டி அப்படிதான் வந்து முக்கியமானது அந்த பிரெயின் ஸ்கில்ஸை அவங்களோட அந்த பிரெயின் எபிலிட்டியை அதிகப்படுத்துறது தான் பிரெயினோ பிரெயினோட நோக்கம் இத்தான் நிச்சயமாக நீங்கள் வந்து கோவையில் இருக்கிறதுனால அது இவங்களோட பிரான்ச்சஸ் அங்கே இருக்கு வந்து இந்த வந்து வந்து நம்பர் அப்பப்ப ஸ்க்ரீன்ல போட்டுட்டு இருப்போம் நீங்க அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்க அங்க சேர்த்து விட்டீங்கன்னா உங்களோட குழந்தையோட நாலேஜ் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் சார் இப்போ பிரான்சை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் எடுக்கணும் அப்படின்னா ஆண்களும் எடுக்கலாம் டீச் பண்றது மட்டும்தான் வந்து பெண்கள் பெண்கள் வந்து சோ உங்க பகுதியில் நீங்க வந்து ப்ரைனோ பிரைனை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னா குழந்தைங்களோட ஒன்னு ரூத்து பணியாற்றுகிறேன் நகர் வணக்கம் இது கல்வியின் கேளின்னு நேரில் நிகழ்ச்சி ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் சொல்லுங்க மேம் ஆஹ் சொல்லுங்க மேடம் வணக்கம் சார் என் பையனுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது யுகேஜி படிக்கிறான் ஓகே

திருவள்ளூர் நீங்கள் வந்து அணுகணும் அப்படின்னா கீழே திரையில திரையுற நம்பர் அல்லது இந்த பேக் ட்ராப்பில் இருக்க நீங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க ஸோ அவங்க அடுத்து எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து வந்து உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம் எழுதலை அப்படின்ற பட்சத்தில் திரும்ப திரும்ப எழுதலை எழுத மாட்டேறா எழுத மாட்டேறா நம்ம வந்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்க எழுதுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுக்க முடியும் நீங்க ஒரு 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 நாலஞ்சு நாலஞ்சு வரிகள் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் வந்து எழுத சொல்லுங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைன் நீ அழகா எழுதிட்டோமா உன்னால செகண்ட் லைன் அழகா எழுத முடியும் முன்ன விட நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்க மனசுல அவங்க எழுத மாட்டாங்க எழுத முடியாது அப்படின்ற எண்ணத்தை வந்து முதல்ல மாத்துங்க அவங்க கண்டிப்பா வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க

பிரான்சைசி எடுத்து நடத்துற நபர்களுக்கும் இப்போ வந்து நான்கு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளோட அவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றனால பொறுமைன்றத விட இந்த குழந்தைங்களோட ஒர்க் பண்றதுல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் அந்த நாட்டம் இருக்கிற நபரா இருக்கணும் எஜுகேஷன் மேல ஒரு ஒரு ஆர்வம் ஒரு தாகம் இருக்கிற நபராக இருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா பிரெயின் பிரெயின் அவங்க பகுதியில வந்து எடுத்து நடத்த முடியும் இந்த நான்கு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இந்த ஸ்கில்ஸை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட முடியும் இந்த மாதிரி குழந்தைகள் பிரெயின் ஸ்கில்ஸ் ஆகட்டும் லைஃப் ஸ்கில்ஸ் என்எல்பி ஸ்கில்ஸில் வந்து அவங்க வந்து டெவலப் ஆகிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி ஆல்ரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சி அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அறிவு ஆற்றல் ஆளுமையும் இருந்தால் தான் இந்த மூணுமே ஒரு சேர இருந்தால் தான் அந்த நபரை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படி ஒரு ஆல்ரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சியோட ஒரு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அவங்க பகுதியில் இருக்க குழந்தைகளை உருவாக்குவதற்கு அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ திரையில் திரிகிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா பிரெய்னோ பிரெயின் என் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி பிரைனோ பிரெயினை வந்து நடத்தணும் அந்த அந்த தகவல் எல்லாமே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அதை பார்த்து படித்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் திரும்ப கால் பண்ணி பேசுகிற பட்சத்தில் எந்த பகுதியில் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அல்லது எந்த பகுதியில் பிரைனோ பிரெயின் பகுதி சென்டரை வந்து அமைக்க முடியுமோ அது அந்த சஜஷன் எல்லாமே ப்ரைனோபிரேன் அலுவலகத்தை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க ப்ரைனோபிரேன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதாவது லைசென்ஸ் ஃபீ அப்படின்றது ஒரு செவென்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இட வசதி எவ்வளவு வேணும் தமிழ்நாடு இல்லை சென்னைக்கு மட்டும் எல்லா பகுதியிலும் எல்லா பகுதியில இட வசதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு சதுர அடி அளவுக்கு ஒரு 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 கிளாஸ் ரூம் ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு இடவசதி இருந்ததுன்னா போதுமானது

நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுனால உங்களோட பிரான்சஸ் பிராணோ பிரானோ பிரெயின் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் வீக்லி ஒன்ஸ் தான இல்ல எவ்ரி கிளாஸ் இருந்தா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அது வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணி நேரம் வந்து பயிற்சி இருக்கும் சார் புதுக்கோட்டையில பிரெயினோ பிரெயின் இருக்கு சார் புதுக்கோட்டையில எந்த புதுக்கோட்டையில எக்ஸாக்டா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்க இந்த திரையில தெரியுற இந்த ட்ரிபிள் போர் ட்ரிபிள் ஃபைவ் முடிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட வந்து பேசணும் அவங்களோட कांटेक्ट நம்பர்னா எப்ப நீங்க சந்திக்கலாம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நோ டவுட் சார் ட்ரோன் பிரைம்ல வந்து ஏஜ் லிமிட் இருக்கா சார் ஆமா ஏஜ் லிமிட் வந்து 14 வயது அப்படிங்கிறது ஏஜ் லிமிட் 14 இயர்ஸ் ஓட அதுக்கு அப்புறம் வந்து பயிற்சி குழந்தைகளை எடுத்துக்கிறது இல்ல ஓகே சார் ஓகே थैंक यू சார் ரொம்ப ரொம்ப थैंक சார் थैंक சார் நீங்க முருகானந்தன் மாதிரி இருக்கிறவங்க வந்து நோட் பண்ணிக்கங்க அவங்களோட பிரெயின் பிரெயின் கிட்ஸ் அகாடமியோட போன் நம்பர் இப்ப சொல்றோம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு 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 மற்றொரு எண் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து 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 நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இல்லைன்னா உங்களோட வெப்சைட் கூட இருக்கு அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும் சார் சொல்லுங்கள் சார் இப்போ அவங்க வந்து ஒரு பதினைந்து குழந்தைகளை வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸ் ரூம் இருந்தது அப்படின்னா போதுமானது சோ ஆரம்பத்திலேயே எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிரெய்னோ பிரெயின் சென்டரா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது இல்ல சோ ஆரம்பத்துல என்னோட வீட்டுல ஒரு ஒரு ரூம் வந்து சண்டே மட்டும் அல்லது சாட்டர்டே மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல நீங்க உங்க வீட்டுல இருக்க ஒரு ஹால்ல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐம்பது நூறு குழந்தைகள் வந்து ஆகிற பட்சத்துல நீங்க வந்து தனிப்பட்ட ஒரு பில்டிங் வந்து வாடகைக்கு எடுத்து நீங்க அங்க வந்து பிரைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைனோ பிரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மையத்தை எப்படி நிர்வகிக்கணும் எப்படி வந்து நிறுவனம் எப்படி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் அதுக்கப்புறம் வந்து சென்டர் நடத்துறதுக்கான பயிற்சி இது எல்லாமே வந்து பிரைனோ பிரெயின்லேருந்து அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும் ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பிரெய்னோ பிரெயின் ஆஃபீஸில் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க வந்து உங்கள் பகுதியில் ஒரு அறிமுக கூட்டம் பிரெயின் பிரெயினை வந்து நடத்தி அதன் மூலமாக ஸோ அந்த அறிமுக கூட்டத்தில் இருந்தே ஒரு பத்து குழந்தைகள் அல்லது இருபது குழந்தைகள் அங்கே அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத பொறுத்து ஒரு ஐம்பது குழந்தைகள் கூட அந்த அறிமுக கூட்டத்திலேயே வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குங்க இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு எதாவது லிமிட்டேஷன் இருக்கா சார் இவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த மாதிரியான லிமிட்டேஷன்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட தேடல் அப்படின்றது இப்போ வர கால்ஸ் வச்சு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களோட கவன சிதறல்கள் எப்படி இருக்குது அவங்க அப்படி எப்படி எழுதுறாங்க எப்படி படிக்கிறாங்க மார்க்ஸ் வாங்குறது இதை பற்றி எல்லாருக்குமே வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும் மதிப்பெண் மட்டுமே அவங்களோட குழந்தையை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் குழந்தையை உருவாக்கிட முடியாது அப்படின் அது ஒவ்வொரு பேரண்ட்டுகுமே தெரியும் சோ அவங்களோட தேடல் என்ன என்னோட குழந்தை சிறப்பான குழந்தை என் குழந்தை வந்து கிராஸ்பிங் பவர் அதிகமா இருக்கு இன்டெலிஜென்ட்டான குழந்தை இதையும் தாண்டி என் குழந்தை செய்ய முடியும் பட் அதுக்கான விஷயம் எங்க இருக்கு அப்படின்றதே தேடி வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து லிமிటేషన్ அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு பிரேனோ பிரைன் சென்டர்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இருப்பாங்க சோ அடுத்த பேட்ச்க்கு இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினைந்து குழந்தைகள் பத்து முதல் பதினைந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ ஒரு ஒவ்வொரு பே ஒரு சென்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அடுத்த வெயிட் லிஸ்ட்னு சொல்லி வச்சிருக்கோம் சோ அதனால இவ்வளவு குழந்தைகள் தான் இருக்கணும் அவ்வளவு குழந்தைகள் தான் இருக்கணும்ன்ற லிமிடேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது இப்ப சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ படிப்புன்னு எடுத்துட்டாலே ரொம்ப ஆக்டிவ் வந்து எல்லாம் சீக்கிரத்துலலாம் எடுக்க வச்சிட முடியாது பட் உங்களோட அந்த அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப நல்லா அதுல ஆக்டிவா வந்து அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி சார் இது அதாவது குழந்தைங்களோட ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துற வகையிலான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ எந்த விஷயத்த செய்கிறதாக இருந்தாலும் இப்போ நீங்க வந்து இந்த தொகுப்பாளராக இருக்கீங்க அப்படின்னா இது மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு ஒரு ஆர்வம் ஒரு ஒரு தாகம் தான் அதை வந்து நம்மளால வந்து அதை சிறப்பாக வந்து செய்ய முடியுது அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்ப குழந்தைங்களுக்கு படிப்பு மேல ஆர்வம் வரணும்னா அதை சார்ந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது பிரெய்னோ பிரைன் பாடத்திட்டத்துல வடிவமைக்கப்பட்டிருக்குது சோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்முறை கல்வி அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவிட்டி பேஸ்டாவே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு வந்து கிளாசஸ்ல வந்து இருக்கு அந்த இரண்டு மணி நேரம் எப்படி கடந்து போனதுன்றதே குழந்தைங்களுக்கு தெரியாது வெயிட்டிங்ல இருக்காங்க பாத்துடலாம் வணக்கம் இது கல்வியும் கேள்வியும் நேரலி நிகழ்ச்சி ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா

இந்த தனி உரிமை அந்த ஃப்ரான்ச்சைசி லைசன்ஸ் ஃபீஸ்க்காக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அதில் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்றது உங்களோட உரிமத்துக்கானது பத்து லெவலுக்கான ட்ரைனிங் ஃபீஸ் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பயிற்சி பயிற்சி கொடுக்கறதுக்கான மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் அப்புறம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்

பிரைனோ பிரைன் பீமன் ஆல்ரெடி வந்து இருக்கு இயங்கி வருது அதனால அந்த பகுதியில் உங்களால் பண்ண முடியாது நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் இந்த இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா பிரைனோ பிரைன் ட்ரிச்சி ரீஜனல் ஆஃபீஸ் நம்பர் தருவாங்க நீங்கள் வேற எந்த பகுதியில் அருகில் வேற எங்கே வந்து பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க தொலைக்காட்சியில் அப்பப்போ நம்பர்ஸ் போடுவோமா பாக்கியலட்சுமி நீங்கள் நோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்கள்ட்ட பேசலாம்

ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க மறுபடியும் வந்து எனர்ஜியை வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரியான ஒரு 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 நிகழ்வு ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து ஒரு பயிற்சியாகவோ அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயமாகவோ பார்க்காம இந்த பள்ளி பருவத்துல அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சுவையான அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்ல அவங்க திரும்ப ரோல் பேக் பண்ணி பாக்குறப்போ இந்த பிரெய்னோ பிரெயின் அனுபவம் அப்படின்றது ஒரு ஒரு சுவையானதா இருக்கும் அவங்களுக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செவனில் டூ தௌசண்ட் எயிட்டில் பிரெயின் பிரெயின் முடிச்ச குழந்தைகள் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொசைட்டிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்க குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அடல்ட்ஸ் அவங்க ஸோ அவங்கள வந்து சந்திச்சு பேசுகிறப்போ வந்து அவங்க சொல்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா பிரெய்னோ பிரெயின் எனக்கு பல்வேறு இடங்கள்ல உதவிகரமாக இருந்தது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல என்ன வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னோட ஒர்க்கை வந்து ரொம்ப மிக நேர்த்தியா என்னால் பண்ண முடியுது இது வந்து வெறும் வார்த்தைக்கான விஷயங்கள் கிடையாது நான் சந்திக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க இப்போ பிரெயினோ பிரெயின் முடிச்சவங்க நபர்கள் வந்து சொல்ற விஷயம் அவங்க ஆத்மாத்மா சொல்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு தொடரலாம் சார் ஒரு காலர் வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் இது பொதிகையின் கல்வியின் கேள்வி நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க உங்களோட பேர் என்ன பிரியா பிரியா சொல்லுங்க வணக்கம் சார் சார்ட்ட பேசுங்க சொல்லுங்க மேடம் வணக்கம் சார் நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம் பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஓகே பொண்ணு வந்து 7th படிக்கிறான் ஓகே நல்லா படிக்கிறாங்க ஓகே ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்க மாட்டேங்கறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டறாங்க அப்படி சொல்லி சொல்றீங்க ஓகே ஆமா சோ நாமக்கல்ல சென்டர் இருக்குங்களா நாமக்கல்ல பிரைனோ பிரைன் சென்டர் இருக்கு நீங்க மொபைல் நம்பர் இடத்துல இருக்கீங்கமா நாமக்கல்ல நாமக்கல்ல டவுன்ல தான் மேடம் இருக்கோம் ஒரு 15 வாரிக்குள்ள இருக்கோம் நாமக்கல்ல டவுன்ல பிரைனோ பிரைன் சென்டர் இருக்கு ஜெயந்தி அப்படிங்கறவங்க அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட कांटेक्ट நம்பர் நீங்க வந்து தெரியல தெரியற நம்பர் கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சரி தேங்க் யூ தேங்க் யூ பிரியா ஆஹ் இப்போ உங்களோட சென்டர்ல படிச்சவங்க வந்து நல்லா இது இதுவா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேரன்ட்ஸும் நினைப்பாங்க நம்ம கிளாஸ்லயும் அங்கேயும் ஸ்கூல்லயும் ஹோம் ஒர்க் கொடுத்துறாங்க இவங்களும் இங்க சேர்த்து விட்டா ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு நினைச்ச ஒரு பயம் இருக்கும் எல்லா நேயர்களுக்கும் அதை வந்து எப்படி அவங்க மீட்டும் கண்டிப்பா ப்ரைனோ பிரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வீட்டு பாடம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல டெய்லி பிராக்டிஸ் காரணம் என்ன அப்படின்னா பிரெயினோ பிரெயின் அப்படின்றது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கொடுத்த விஷயத்த படிச்சு மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு மனப்பாடம் பண்ணலாம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து மனப்பாடம் பண்ணலாம் ஆனா பிரெயினோ பயிற்சி அந்த மாதிரியானது கிடையாது அணு தினசரி வந்து அவங்க வந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட பிரெயின் ஸ்கில்ஸில் மாற்றங்கள் டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்க முடியும் எப்படி நம்ம வந்து உடற்பயிற்சி செய்து நம்ம ஃபிசிக்கை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தினசரி பதினைந்து நிமிடம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் அது ரொம்ப சுலபமான விஷயங்களாக தான் வந்து பிரெயின் பிரெயினில் பயிற்சிக்கு வந்து கொடுக்கப்படுது அதனால் மொத்தமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க காலையிலையோ அல்லது மாலையிலையோ முக்கியமாக அவங்க வந்து ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பிரெயின் பிரெயின் ப்ராக்டிஸை பண்ணுறப்போ அவங்களோட மூளை நரம்புகளுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் சப்ளை பிளட் சப்ளை வந்து போகுது அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த பயிற்சி வந்து கொடுக்க முடியுது ஸோ அதனால் தினசரி பதினைந்து நிமிடம் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்குது அதை வீட்டு பாடமாக வந்து குழந்தைங்க நினைக்க மாட்டாங்க அதை ரொம்ப சுலபமாக அவங்க வந்து செய்து முடிச்சிருவாங்க அவங்க சுலபமாக அவர்களாகவே செய்து கொள்வதற்கான பயிற்சியையும் பிரெயினு பிரெயினில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்ம பிரெயின் ஸ்கில்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் லைஃப் ஸ்கில்ஸ் என்எல்பி ஸ்கில்ஸ் அப்படின்றதும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில் இருக்குது ஸோ என்எல்பி ஸ்கில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூரோலிங்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது நான் நம்மளோட எண்ணத்தையும் நம்மளோட மொழியையும் நம்மளோட ஆளுமைக்குள்ளே நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லும் ஸோ இதை வந்து இருந்து எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரியான மாடலிங் அப்படின்ற கான்செப்டில் குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கப்படுது அதே லைஃப் ஸ்கில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறது அவங்களோட தலைமை பண்புகள் ஸோ ஒரு பத்து பேர் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கான பயிற்சி பத்து பேர் இருக்கிற குழுவில் எப்படி சிறப்பாக இயங்குறதுன்ற பயிற்சி அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுது ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ஸோ படிப்பு மட்டுமே ஒரு நபரை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக்கிட முடியாது ஸோ அவங்களோட வாழ்க்கை கல்வியையும் ப்ரைனோ பிரைன் பயிற்சியில் நான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு க்ளாஸ்லையும் அதில் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் என்எல்பி ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான பயிற்சிகளும் அவங்களுக்கு வந்து நிறைந்து கிடைக்கிறதுனால நான் இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம வீட்டு பாடம் அவங்களோட டெய் டெய்லி பிராக்டிஸ் அப்படின்றத ஸ்கூல்ல பயந்து ஸ்கூல்ல சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பயப்படணும் அப்படின்றது கிடையாது அவங்க வந்து அவர்களாகவே அவங்க வந்து வந்து அவங்க பண்ண வணக்கம் இது ஹலோ கல்வின் கட்சி ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்களோட பெயர் எங்க சொல்லுங்க தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா ஜெயபிரதாப் சார் லைன்ல இருக்காரு பேசுங்க நீங்க ஓகே சொல்லுங்க மேடம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நான் என் பையன் வந்து 4 and 1 இயர்ஸ் ஆகுது ஓகே யுகேஜி படிக்கிறான் ஓகே யுகேஜி படிக்கிறான் சார் சொல்லுங்க மேடம் என்ன கேள்வி அப்படிங்கறத சொல்லுங்க அவனுக்கு வந்து இப்ப வந்து எழுத முடியல அப்படினு சொல்லி மிஸ் கம்ப்ளைன்ட்க்கு மேல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே

நீங்கள் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு வந்து உங்கள் குழந்தை எழுதலை அப்படின்றத வந்து வருத்தத்தோடு தெரிவிக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது கீழே திரையில் தெரிகிற எண்ணுக்கு பேக் ட்ராப்பில் இருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கம்பத்தில் பிரெய்னோ பிரெயின் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த வாரமே பிரைனோ பிரெயின் சென்டரில் நீங்கள் உங்கள் குழந்தையை வந்து சேர்த்து விடுங்க இந்த எழுதுறது அப்படின்ற பிரச்சனை நீங்கள் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையிலருந்து உங்கள் குழந்தைய வெளிக்கொழந்துடலாம் நீங்கள் நிச்சயமா பிரியா நீங்க வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் காட்டுவோம் அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்கள்ட்ட அழைத்து நீங்க பேசினீங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பத்துல இருக்கிற சென்டர்ல வந்து நீங்க நான் இப்ப சொல்றேங்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து 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 மற்றொரு எண் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு 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 இந்த நம்பர் கழிச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார் இப்போது எக்ஸாம்ஸ் பற்றி பேசிடலாம் சார் இப்போ வந்து நேஷனல் வைஸ் அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நடக்கிறது இல்லையா அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எங்கேருந்து கொடுப்பீங்க அதாவது பிரெயின் பிரெயினில் வந்து குழந்தைகளோட அவங்களோட தரத்தை வந்து சோதிக்கிறது அல்லது அவங்கள அடுத்த மற்றவர்களை மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத அவங்களையே வந்து ஒரு சுய ஆய்வு வந்து மேற்கொள்கிற மாதிரியான ஒரு தேர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரெயினம் பிரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் அவங்க வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அதை தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல் காம்படிஷன் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயிற்சி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துல நேஷனல் லெவல் காம்படிஷன் சென்னை ட்ரெயின் சென்டர்ல வந்து நடக்க போகுது அது எவ்வளவு மணி நேரம் சார் நடக்கும் அது மணிக்கணக்கான வந்து நேரம் அவ்வளவு நேரம் வந்து எடுக்கிற மாதிரியான பயிற்சி கிடையாது ஒரு பேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மூன்று நிமிடம் தான் வந்து ஒரு பேட்ச் ஆமாம் ஒரு பேட்ச்க்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுற அவகாசம் கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் அந்த த்ரீ மினிட்ஸில் அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ சம்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ சாதாரணமாக வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அவங்க வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து கணக்குகள் வரைக்கும் பண்ணுவாங்க அதே பிரெயின் ஓ பிரெயின் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சம்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்களோட பிரெயின் ஸ்கில்ஸ் அவங்களோட எபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்றேன் ஓகே சார் நிறை நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டும் வேறு ஏதாவது ஷார்ட்டாக ஒரு ஹாஃப் மினிட்கில் எதாவது சொல்ல வேண்டியது தானே சொல்லுங்கள் சார் ஸோ பிரெயினோ பிரெயின் அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியமான ஒரு அனுபவம் ஸோ பெற்றோர்கள் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களோட குழந்தைக்கு பிரெயினோ பிரெயினோட அனுபவத்தை கொடுங்க ஸோ அவங்களோட பள்ளி பருவத்தில் அவங்க மறக்க முடியாத ஒரு சுவையான ஒரு அனுபவமாக பிரெயினோ பிரெயின் இருக்கும் ஸோ நான்கு முதல் பதினான்கு வயது குழந்தைகளோட பெற்றோர்கள் அப்படின்னா கண்டிப்பா பிரைன் பிரைன் பயிற்சி உங்க குழந்தைக்கு அவசியமானது நேர்களுக்கு நிறைய வந்து இந்த ஒன் ஹவர்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பிரைன் ஓபிரெயின் அகாடமி பத்தி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப நம்பர் சொல்லுவோம் நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அவங்களை அழைத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இப்போ நம்பர் சொல்லிடும் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து 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 மற்றொரு எண் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு 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 ஸோ இந்த நம்பர் கழிக்கலாம் இதை தவிர வந்து அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸும் பின்னாடி பேக்ட்ராப்ல இருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும் வேறொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்